எப்பையும் என்ன ஆகுது, ஆவி ஆவி வந்து இறங்குது. பழைய ஏற்பாட்டில் ஆவி வந்து இறங்கினதுக்கு அப்புறமா தான் அங்கே ஒரு நடப்பு நடக்குது. என்னது நல்லது நடக்கணும்னாலும் பெருசாக நடக்கணும்னாலும் என்ன வந்து இறங்குது, ஆவி வந்து இறங்குது. பரிசுத்த ஆவி வந்து இறங்குது. இன்னைக்கு ஒன்றும் இறங்க வேணாம், உங்களுக்கு ஏற்கனவே இறங்கி தான் இருக்குது. அன்னைக்கு சிம்சோன் மேலே வந்து இறங்கினதுனாலே கட்டி வச்சிருந்தாங்க அவனை. அவன் பண்றான், அவனை புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுத்து போயிட்டு குடிக்கலாம் நினைச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க. அவன் ஆவி வந்து இப்படி பண்ணான் பாருங்க, மெழுகுல இந்த நூலை கட்டின மாதிரி எல்லாம் அப்படியே அப்படியே வேக்ஸ் மாதிரி ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சு. அப்படியே பக்கத்துல பாக்குறான், ஒன்றும் கிடைக்கல. கழுதையுடைய பச்சை தாடை எலும்பு ஒன்று கிடைச்சிருக்கு. எவனோ ஒருத்த கழுதையை அடிச்சு போட்டுருக்கான், இல்லை கழுதை செத்து போயிருக்கு. எப்பயோ அதோடைய தாடை எலும்பை எடுத்தான் பாருங்க கையில, எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். எங்க வருது புரிதா, 1000 மடங்குல சொன்ன இப்ப 1000 மடங்கு. ஒரு மனிதன், ஒன் மேன் வித் காட் இஸ் த மெஜாரிட்டி, ஒன் மேன் வித் தி அனாயிண்டிங். ஒரு மனுஷன் அபிஷேக பண்ணப்பட்டவனா இருந்தால் அவன் 1000 பேர் அடிக்கிறான். ஒரே மனுஷன். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரே ஆள் தான், 1000 பேர் வந்தாலும் அடிச்சிருவோம். பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். 1000 பிரச்சனை வரட்டுங்க, ஒரு பிரச்சனையே சார் இந்த பக்கம் பிரச்சனை, இந்த 4 பிரச்சனை சார் எனக்கு. வேலைக்கு போனா பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா பிரச்சனை, ரோட்டுக்கு போனா பிரச்சனை, பொருளாதாரம் போ, 4-5 பிரச்சனை தான். நான் 5 இல்லைங்க, 1000 பிரச்சனை வரட்டும். ஒன் மேன் வித் காட், ஒரு மனிதன் தேவனோடு இருக்கும் போது வச்சு அடிச்சு 1000 உண்டுலமாக்கும். ஆனா நாங்க நிற்போம். நீங்கள் அழிவதில்லை, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் நீடித்த நாளாக இருப்பீர்கள், செழிப்பாக இருப்பீர்கள், உயர்வீர்கள், உங்களை தோற்கடிக்க முடியாது. கடவுளுடைய அபிஷேகம் அதை மெஷர் பண்ண முடியாது. கடவுளுடைய அந்த அபிஷேகம் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் வரும்போது அவனுடைய சரீரத்தில் வைத்திருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் மீறப்படுகிறது. என்னால் இதை தான் தூக்க முடியும்னு இருக்கு, ஒரு சேரை தான் அசைக்க முடியும்னு இருக்குது. அதெல்லாம் எது வரைக்கும் தெரியுமா, நான் மனிதனா இருக்கிற வரைக்கும். நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவுடன் நான் வேறே மனிதனாய் மாறுகிறேன். நான் வேற மனுஷனா மாறிட்டேன்னா ஒரே ஆளு 1000 பேரை தூக்கிடுவேன்.